അമേരി അമേരി അമേരിയോ അമേരി. ஸோ ஹாய் மக்களே, நான் தான் ஆர்ஜி. இன்றைக்கி ஒரு கண்டென்ட், சூப்பரான கண்டென்ட் பற்றி பேச போகிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லோரும் எதிர்பார்த்த கண்டென்ட் கண்டிப்பாக அதை சொல்வீங்க. இந்த கண்டென்ட் வந்து நிறையா பேர் போட்டிருக்காங்க, அப்புறம் நீ ஏன் போகிறேன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இருந்தாலும் ஒருத்தர் என் ஃப்ரெண்டு கேட்டாங்க, ஸோ அதனால் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஸோ டெய்லி நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். அப்படி கேட்பீங்க, என்னென்ன டாபிக் போட போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இன்றைக்கி டாபிக் வந்து ஃபீனிக்ஸ் பேர்ட், ஃபீனிக்ஸ் பறவை. ஸோ கேட்பீங்க நிறையா பேர், ஏ இந்த டாபிக் கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த டாபிக் தான் நிறையா பேர் போட்டாங்களே, ஏன் ஏன் நீயும் போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க டைம்னு கேட்பீங்க. நான் சொன்னேன் கைஸ், டெய்லியும் ஒரு கண்டென்ட் போட்டுருக்கனால ரேஸ்பிஷஸை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன், இஷ்யூஸை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் பற்றி நான் ஒரு ரேரான விஷயமான ஃபீனிக்ஸ் பறவை. ஸோ அந்த பறவை பற்றியும் பேசுகிறேன்னா ஒரே கண்டென்ட் ஃபுல்ஃபுல் ஆகிடுமே, அதான் பேச வந்துட்டேன். பிடிச்சிருந்தா ஜஸ்டியும் மறக்காமல் லைக் பண்ணுங்க கைஸ். ஸோ அப்படி கண்டுக்குள்ளே போவோம். ஃபீனிக்ஸ் பறவை, இது ஒரு பறவை வகை சந்தர்ப்பம் தான். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சத்தியம் அப்சல்யூட் அஃபிஷியலாக யாருக்குமே தெரியாது, ஒரிஜினலாக யாராலையும் பார்க்குறதும் கிடையாது. ஒரு கணிப்பு எப்படின்னா, இப்படி தான் இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்களோன்னு வச்சு ஒரு கணிப்பில் வரைஞ்சது தான் கழுகு மாதிரி, அதாவது ஈகிள் மாதிரி இருக்குமா. ஈகிள் மாதிரி இருக்குன்னா என்ன குட்டியோட இருக்குமா, ஈகிள் கண்டிப்பாக கிடையாது, ஒரு பெரிய லெவலில் வந்து பெருசாக இருக்கும், நம்ம படத்தெல்லாம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதோட கலர் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோல்டன் கலரில் வந்து உள்ளார ஃபீல்டாக இருக்குமா, கோல்டன் ஷைனி கலரில் இருக்குமா, வெளியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குமா. ஏன்னா அதுக்கு சொல்கிறாங்க, நெருப்பு பற நெருப்போட ஃபுல் ஆற்றலும் அதை இருக்கும், அதை மேலே பறக்கிற மாதிரி இருக்கும் நெருப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து எப்பட்றா நீ இல்லைங்கிற, பார்த்தது இல்லைங்கிற, அப்புறம் எப்பட்றா உண்மைன்னு கேட்பீங்க. அதுக்கு நான் வந்து ப்ரூஃப் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் புக்ஸில் சொல்லியிருக்காங்க, ரிலீஜியஸ் புக்கில். நீங்கள் ஒரு புக்கில் சொல்லியிருந்தேன்னா சரி ஓகே, ஏதாச்சும் இஷ்யூ இருக்கும் பொய்ன்னு சொல்லி ஒத்துக்கலாம். பட் ஆனால் ஸ்பிரிச்சுவல் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, பைபிளில் சொல்லியிருக்காங்க, ரோம்ஸ் சொல்லியிருக்காங்க, கிரேக்கர்ஸில் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதாவது ஹிந்துஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் சைடு உண்மை தான் சொல்கிறாங்க, போக போக பார்ப்போம் உண்மையெல்லாம் கடைசியில் நான் சொல்கிறேங்க. இதுக்கு வந்து நீ ஏன்னா இதை பற்றி பேசணும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ரோல் மாடலாக தான் நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை பேசணும், ஒரு ரோல் மாடலாக தான் பேசுவீங்க. போன டைம் சிங்கத்தை பற்றி பேசிக்கூடியும், அதோட ஆறு ரூல்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நம்ம ரோல் மாடல் எடுத்துக்கிறதுக்கு. அதேமாதிரி இதை பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ இதுலேயும் கடைசியில் ஒரு ரூல் சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தூரம் ஸ்பெஷாலிட்டிஸை பார்ப்போம், இது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னு. இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் பைபிள், அதாவது நம்ம பைபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு பறவை. அதாவது எல்லோரும் ஆதாம் ஏவாள் இருக்கும்போதே அவங்க வந்து தப்பு செஞ்ச போதும் இது தப்பு செய்யாமல், அதாவது கட்டு அதாவது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி இந்த தப்பும் செய்யாமல் கடவுள் நம்பிக்கையோட இருந்தனால கடவுள் இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ பைபிள் ரிஷனாக வந்து நிறையா சொல்லுங்க கைஸ். இதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பழம் சாப்பிடக்கூடாதுனு சொல்லி கடவுள் சொல்லியிருப்பார். இருந்தாலும் ஆதான் இவள் சாப்பிட்டது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதாவது அவங்க வந்து சாப்பாடும் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு பெரிய பைபிளிக்கலில் படித்து பார்த்து அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டைமில் வந்து பறவை சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட்டா கடவுள் நான் சொல்வார், நீ வந்து சன்னுக்கு ஈக்குவலான பவர் உனக்கும் தரேன், அதாவது நீ உனக்கு மரணமே கிடையாது, யூஆர் இம்மார்டல் ஒன், எனக்கு சாவே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நான் செத்தாலும் திருப்பி திருப்பி வரேன் விவேக படத்தில் சொல்கிற மாதிரியும், நிறைய ஹீரோஸ் சொல்கிற மாதிரியும் அந்த ஒரிஜினல் பவர் இவர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரே ஒரு பறவை, நீ மட்டும்தான் 500 ஆண்டு அதுலேருந்து 1000 ஆண்டு வரைக்கும் சாவே மாட்டேன், உனக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பவர் வந்து இந்த பறவைக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பிப்ளிக்கலில், அடுத்தது வந்து ரோமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க கடவுள் வந்து ஈக்குவலான ஸ்பிரிட் வந்து இவருக்கும் இருக்குது. ஏன்னா அந்த பறவையால் கடவுளாகவும் மாற முடியும், அதான் மனுஷ உருவம் எடுக்க முடியும், எந்த உருவமும் எடுக்க முடியும். ஏன்னா பாம்பு மட்டும் தான் உருவம் எடுக்குமான்னு கேட்டிருக்கீங்களா, அதுக்கு ஈக்குவலான தான் இந்த பறவை, இந்த பறவாலையும் மனுஷ உருவத்தை எடுக்க முடியும், அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ கிரீக்கில் வந்து இதுவும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இந்து சமூகத்தில் என்ன பார்த்துருக்காங்கன்னா, அந்த காலத்தில் இந்த பறவை என்ன பண்ணணும்னா, அதாவது மரத்தில் வந்து பட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உட்காந்து ஒரு ஈவினிங் டைமில் சன்செட் டைமில் என்ன பண்ணுமா, ஒரு அழகான பாட்டு பாடுமா, மெல்லோசையில் அதாவது எஸ்பிபி மாதிரி சூப்பராக பாடுமா. ஸோ அந்த மெல்லோசையை கேட்கறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, சூரிய கடல் வந்து அதை தேரை நிப்பாட்டு அதாவது பார்க் பண்ணிவிட்டு வந்து கேட்குறதா நிப்பாராம், எவ்வளோ ஸ்பெஷல் பார்த்திங்களா கண்டிப்பாக. ஸோ அவள் சூரிய கடலுக்கே அவ்வளோ ஃபேவரட். ப்ளஸ் வந்து இது வந்து சூரியனுக்கு வந்து லவ் பண்ணிச்சான், என்னடா சூரியன் லவ் பண்ணிச்சான்னு கேட்குறீங்கன்னா, ஸோ அட்ராக்ஷன் வந்து இதில் வேணால் வரலாம், இது வந்து சூரியன் லவ் பண்ணியிருக்கு. ஸோ என்ன பண்ணுமா, டெய்லி ஈவினிங் என்ன பண்ணும், சூரியன் நோக்கி போகும், போகும்போது என்ன ஆகும்னா அதோட ஹீட்டு தாங்க முடியாமல் கறி அங்கேயே சாம்பலாக கீழே விழுந்துடும், கீழே விழுந்தாலும் அந்த சாம்பல்லேருந்து திருப்பி உயிர் எடுத்து வந்து திருப்பி திருப்பி அந்த சூரியன் நோக்கி போகுமா. எப்படின்னா நம்ம பசங்க என்ன தான் லவ் ஃபீல் ஆனாலும் லவ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அந்த பொண்ணை, அதே மாதிரி தான் இதுவும் கண்டிப்பாக விடாமுயற்சி விஷயம் வெற்றி தான், அதே தான் இது வந்து உள்ளார காட்டுறாங்க. ப்ளஸ் இதுக்கு வந்தீங்கன்னா மூணு சூப்பரான திங்ஸ் இருக்குது, பவர் இருக்குது, அதை என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதால் எவ்வளோ வெயிட் வேணாலும் லிஃப்ட் பண்ண முடியும். நீங்கள் ஹரிபோட்டர் படத்திலே பார்த்துருப்பீங்க, அந்த தொப்பிகளை கத்தி வந்து அசால லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். செகண்ட் விஷயம் அதே ஹரிபோட்டர் படத்தை தான் சொல்லியிருப்பாங்க, அதாவது அதோட கண், அதாவது
அழுக அதாவது ஒரு தொழில் கண்ணீர் வந்து ஏதாச்சும் ஊண்ட் அதாவது அடிமையில் பட்டுச்சுன்னா உடனே ஆறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அதோட மூணாவது பவர்ஃபுல் விஷயம் வந்து அது வந்து சூப்பர் மேன் மாதிரி அதாவது எரிஞ்சாலும் அதாவது சாம்பலும் திருப்பி உயிரெடுத்து ஒரு மூணு நாள் நாலு நாள்லேருந்து புழுவாக ஒரு மாதிரி இதாக மாதிரி அது பறவையாக மாதிரி குட்டி பறவையாக மாதிரி திருப்பி வந்து உயிரெடுத்து திருப்பி வந்து பெரிய ஆளாகி பாடுமா. ஸோ நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக மக்களையும் 500 வாழ் 1000 ஆண்டு வாழுங்கிற அப்புறம் எப்படிலாம் செத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு ஸ்பிரிச்சுவலில் வந்து சொல்கிறாங்க இது வந்து ஹெவன் டு வே ஃபார் ஹெவன் அப்படின்னு சொல்கிறாங்க. வே ஃபார் ஹெவன்னா அது வந்து மோட்சத்துக்கு போயிட்டு போயிட்டு தான் வருமா. ஸோ மேபி இது வந்து சயின்டிஃபிக்கலாக சொல்கிறது என்ன எந்த ப்ரூஃபும் இல்லை சயின்டிஃபிக்கில் அது ப்ரூஃப் பண்ணவும் இல்லை பட் ஸ்பிரிச்சுவல் வகையில் தான் ப்ரூஃப் பண்ணுறாங்க. நம்பிக்கை இருக்கவங்க நம்புங்கள். ப்ளஸ் இது என்னென்னா இருந்தாலும் இதோட தனித்துவத்தை காட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து அது பெருமையை சொல்கிறதுக்காக ஃப்ளாக்ஸ் நிறையா என்னென்ன ஃப்ளாக்னா சென் ஃப்ரான்சிஸ்கோ அவங்க ஃப்ளாக்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இதோட சின்னமே வந்து அகெயின் அகெயின் வெக்ட்ரி தோத்தாலும் முயற்சி பண்ணால் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். ஸோ இதே வந்து ஒரு இதாக காட்டுறதுக்காக ஒரு ஃப்ளாக்லேயே நிறையா பேர் வச்சுருக்காங்க. ப்ளஸ் நிறையா பார்த்திங்கன்னா இது ஒரு கடவுள் வந்து கடவுளுக்கே இதை பிடிச்சிருக்கா நம்மளுக்கு பிடிக்காதா இதில் நான் சொல்ல வர ரோல் என்னென்னா கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் போயிடுச்சா தயவு செஞ்சு மனசை விடாமல் திருப்பி ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறல நான் வருத்தப்படவே மாட்டேன் எப்பயுமே நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா இது பிடிச்ச விஷயம். ஸோ நான் டெய்லி வீடியோ போட்டுருக்கேன் உங்களுக்கு தயவு செஞ்சு பிடிச்சதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி முடிச்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் பிடிச்ச விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து பேசினேன் மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ அதை போய் பேசிட்டேன் பிடிச்சதான் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டில் புதுசாக அது மாதிரி ஃபீனிக்ஸ் வரை பற்றி நான் பேசுவதை பேசுனா ஸோ பேசிட்டேன். உங்களுக்கும் அதே மாதிரி ஆச்சு நான் பேசணும்னு சொன்னாச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் பேசலாம் கைஸ். ஸோ இதுவரையும் கஷ்டப்பட்டு கேட்டிருப்பீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ். தேங்க்யூ. ஸோ நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள். டெய்லி ஒரு கண்டிப்பாக. So watch you guys and love you all.